ஆப்பிள் மரத்து அடியில ஐசக் நியூட்டன் மடியலாம். ரொம்ப ஒரு சயின்டிபிக் ஜோக்கா இருக்கு. வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எல்லா செலிபிரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. நான் அம்பானி சாரை மீட் பண்ணாம அன்பான பிரஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்யூ. கூப்பிடல என்ன வரலாம். கேசவகுமார் சார் இருக்காரு. அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அவர் படத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் பட் அவரோட அஸ்டன்ட் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே. அதெல்லாம் ஆனால் கேசவகுமார் சார் நடிச்சிருக்க ஒரு படத்துல சார் வேற லெவலில் டபுள் ஆக்ஷன்ல பண்ணியிருக்காரு. அந்த படம் சீக்கிரமா வந்துடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கச்சிப்பில் பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றின்னு இருப்பேன். ஏதாவது ஒரு படம் கிடைக்குமா படம் கிடைக்குமான்ட்டு. அந்த நேரத்தில் எனக்கு கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அது ஒரு அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்றைக்கி இப்போ தூக்கமே வரல. நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமேன்ட்டு. அந்தளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருகா விற்கிறவங்க கூட ஊரிய விற்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் அண்ணன் லவ் யூ லவ் யூ ஸோ மச்னே. அதுவும் இல்லை படத்தில் வர லவ் பண்ணுற சீன் வர வச்சார் எனக்கு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பாரு. அங்கே ஒரு பஞ்சு ஒரு சதான் டைலாக் வச்சிருப்பாரு. சிம்பு சார் சொல்லுவாரு, அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாரு, எப்பாருமா 50 லட்சம் ரூபா கார் வச்சிருக்கோம் கூட அந்த காரை வந்து பார்க்கிங்ல விடாம 50 ரூபா கொடுத்து பார்க்கிங்ல விடாம மரத்தடியில விட்டு போவான். பையன் 1000 ரூபா சைக்கிள் வச்சிருந்தா கூட அதை மரத்தடியில விடாம பார்க்கிங்க்கு 5 ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான். அதுவும் செயினை போட்டு பூட்டு போவான். அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறானா அது போல இன்னும் பாதுகாப்பா வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும். ஸோ அந்த அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டிலலாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார், திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜயசந்தர் சார். ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் குரு சரணன் சார், சபரி சார், எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி இரண்டு கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி வச்சு இந்த பேய் படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ஆனால் இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சீன்ல வச்சிருந்தாங்க. அன்சியா மொத்தம் மேம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய சீன் வச்சிருக்காங்க. எடிட்டர் கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தான் நல்லது. அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அன்சியா மொத்தம் மேம் அவங்க அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள். அங்க பாருங்க எவ்வளவு பியூட்டியா இருப்பாங்க. ஒரு பியூட்டியா எல்லா படத்துலயும் ஒரு ஹாயா நடிப்பாங்க. இந்த படத்துல பேயா நடிச்சிருக்காங்க அவங்க. மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க 2 மினிட்ஸ் தான் பேசணும். நன்றி. என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது. நாங்கள் இல்லை மேம், நான் பேசியா மேம் வர வழியில் எனக்கு அன்சியா மேம் மேம் வந்து ஆனால் பொதுவாக பேய் வந்து அதெல்லாம் வேப்பலத்தில் வருவாங்க. ஆனால் அன்சியா மேம் மாதிரி ஒரு பேய் வந்து ரோஜா எடுத்து வந்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க. செம்மையாக கலக்கியிருக்காங்க படத்தில். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது பேய் பிடிக்கும், ஆனால் பேய்க்கு இவங்களை பிடிக்கும். அந்தளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் என் கூட நடிச்சார் இவர், நம்ம மொட்டை ஜெயசா தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷன்ல. அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு, டிடி ரிட்டர்ன்ஸ்லாம். இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் கூட நடிக்கிறது ஒரு ஜாலி தான். நைட் ஷூட் எடுத்தாங்க. நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட்ல எடுத்தாங்க. 2 மணி சரியான பணி. அப்ப அவர் வந்து என்ன டைம் ஆயிடுச்சு விஜயசந்தர் சார் நம்மளுக்காக பண்ணுங்கன்னா ஒன்றே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்றேன் டைம் தாண்டி தான் பண்ணாரு. அவர் ஒரு வண்டியில் போயிட்டு இருப்போம் ஆட்டோவில், நீங்கள் ட்ரெயினில் பார்த்துருவீங்க. ஆட்டோவில் போயிட்டு இருப்போம். ஆட்டோவில் இதுவும் கிடையாது, கவரும் கிடையாது. மேலே கவர்லாம் டாப்லாம் கட்டிட்டு அந்த ஆட்டோவில் போயிட்டு இருப்போம். போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தொண்டை வேறுமே வந்து அப்படின்னு நின்று இருப்பாரு. பனி மண்டை வழியாக போய் தொண்டைக்கு இறங்கிச்சு அவருக்கு. டாப்லாம் வாய்ஸ் போயிடுச்சு. பேசிட்டு இருக்காரு. நான் கம்மன் நேராக பார்த்துனுக்குறேன். பக்கத்துல இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படியே கவிட்டு இருக்குது. அப்புறமா அங்கிருந்து டைரக்டர் கத்துற தங்கவரே அங்க பாருங்க சாரு அப்படின்னாரு. அப்புறமா வாய்ஸ் எடுத்து பேசினேன். சோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயணி படிக்கட்டு மாதிரி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு. கேப்பா எப்படி எப்படி வச்சிருக்கீங்க சிக்ஸ் பேக்கு தங்கது? காலையில டெய்லி 100 தண்டால் போட்டுதான் வருவார் அவரு. அது பெரிய விஷயங்க 100 தண்டால் போடுறது. ஏன்னா நான் ட்ரை பண்ணிக்க தண்டால் போடலாம். 3, 4, 7 போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பு வந்து பாதுகாப்பா ஹெல்த்தியா வச்சிருந்தாரு. நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு. மொட்டராஜன் சார் தேங்க்யூண்ணே. அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சி எஸ் சார், அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. மழை கிட்டிய சாங்கை போட்டு கலக்கிட்டாரு.
சூப்பர் சார். படத்துல வந்து பின்னணி இசை, அதான் பின்னணி இசை முன்னணி இசைன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு பேரை வச்சு மிரட்டியிருக்காரு. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பாக்குற படமா இருக்கும். அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான், அவரு அவரு இந்த படத்துல நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு, கடுமையா யோசிச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் வெற்றிக்கு இந்த படத்துல பலன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே இருக்காங்க, நம்ம சபரி சார் எல்லாம் சொல்லிட்டேன், கேமராமேன் சார் சக்தி சார், ரேணி குண்டா படத்துல மிரட்டியிருப்பாரு, அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்துல பண்ணிருக்காரு. கூட நடிச்ச நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப், பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு, ஸ்வீட்டா இருப்பாரு. ஃபுட்பால்லாம் ஆடிருக்காரு படத்தில், நானும் அவர் ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட நடிச்ச சோபனா, நம்ம தியா, அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கோமே கிருத்தி சார், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர் சார், நம்ம வில்லன் சார், எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த படம், பேய் படம். கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும், இந்த பேய் வெற்றி, இந்த பேய் படம் வெற்றிகரமாக கூட கடவுளை வேண்டிக்கிறேன்.